Hi friends, welcome to Ragas Kitchen. Friends, in this video, we will see masala tea in the masala tea. That is in the climate. In the morning, tea is very good. If you have a super good tea, you will be able to try it. In the masala tea, you will be able to try it. ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கலாம் அதாவது 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்துக்கேன் இத நல்லா வந்து இடிச்சுக்கோங்க ரொம்ப பேஸ்ட் ஆக்கணும்னு அவசியம் இல்லைங்க நல்லா இடிச்சு விட்டாலே போதும் இஞ்சி நல்லா இடிச்சிட்டு பாருங்க இந்த அளவுக்கு இடிச்சிட்டு இப்போ இத எடுத்து வச்சிரலாம் இதே மாதிரி ஒரே ஒரு ஏலக்காய் மட்டும் போட்டு நல்லா இடிச்சுக்கலாங்க உங்களுக்கு ஏலக்காயோட फ्लेவர் ரொம்ப பிடிக்கும் அப்படினா நீங்க ரெண்டு கூட போட்டுக்கலாம் உள்ள இருக்க விதை நல்லா இடிபடுற மாதிரி இடிச்சு விட்டுக்கோங்க ஏலக்காய் இப்ப ஸ்டவ்ல ஒரு சாஸ்பேன் வச்சுக்கலாங்க இதல 1 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் இதல இடிச்ச இஞ்சியும் ஏலக்காயையும் போட்டுக்கலாம் இது கூடவே சின்ன துண்டு பட்டை 2 கிராம் போட்டுக்கலாங்க இது நல்லா ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க இதலயே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு டீ தூள் போட்டுக்கலாம் ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் நல்ல ஸ்ட்ராங்கான டிகேஷன் நமக்கு ரெடி ஆகணும்ங்க அதாவது நம்ம ஊத்துன தண்ணி ஒரு பாதி அளவுக்கு வத்தி வர வரைக்கும் நல்லா நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்க நல்லா வந்துட்டு ஸ்ட்ராங்கான டிகேஷன் ரெடி ஆயிருச்சு இப்போ இதல நம்ம பால் சேர்த்துக்கலாம் நான் 1 கப் அளவுக்கு பால் வந்து இதல சேர்க்க போறேங்க எப்பயுமே டீ போடும்போது நம்ம சேக்கற பால் வந்துட்டு சூடு ஆறின பாலா இருக்கணும்ங்க அப்பதான் வந்துட்டு இந்த டீ டிகேஷனோட சேர்ந்து இந்த பால் வந்து சூடாகி நல்லா கொதிக்கும்போது நல்ல டேஸ்டா அதோட फ्लेவர் நல்லா அந்த பால்ல இறங்கி இருக்கும் இப்போ 1 கப் அளவுக்கு பால் நம்ம இதல சேர்த்தாச்சு சேர்த்துட்டு இப்போ உங்க டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து சக்கரை சேர்த்துக்கோங்க நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சக்கரை சேர்த்துக்கறேன் இதல இருக்க மசாலாவே நல்ல फ्लेவரா நல்ல சூப்பரா இருக்குங்க இது கூட இன்னும் ஒரு டேஸ்ட்க்காக நான் வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சிக்காக ஒரு 4 புதினா இலைகள் வந்துட்டு இந்த மாதிரி 4 புதினா இலைகளை சேர்த்துக்கறேன் 1 கப் டீக்கு ஒரு 2 புதினா இலை சேர்த்தாலே போதுங்க சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க நான் வந்து இன்னைக்கு பாத்தீங்க அப்படினா 1 கப் பால் 1 கப் தண்ணி அளவுக்கு நான் வந்து சேர்த்திருக்கேன் உங்களுடைய டேஸ்ட்க்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து டீ போட்டுக்கலாம் சில பேருக்கு வந்து பால் குறைவான அளவுலயும் தண்ணி கொஞ்சம் அதிகமா விட்டும் கூட நான் டீ வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க இது வந்து நார்மலா 1 கப் பாலுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து இந்த மாதிரி வந்து டீ போட்டா நல்லா டேஸ்டா இருக்கும் இத நல்லா ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் 3 ல இருந்து 4 நிமிஷம் நல்ல கலர் வரணும்ங்க பாருங்க இப்ப நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நல்லா வந்துட்டு ஒரு டார்க் கலருக்கு வந்திருச்சு இந்த அளவுக்கு நல்ல ஒரு கலர் வந்ததும் நம்ம வந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் நல்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இப்ப இத வந்துட்டு வடிகட்டிரலாம் எவ்வளோ தலைவலியாக இருந்தாலும் டென்ஷனாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு டீ குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குங்க அதுவும் இந்த கிளைமேட்டுக்கு தொண்டை கரகரப்புக்கெலாம் இந்த மாதிரி டீ வச்சு குடிக்கும்போது ரொம்ப இதமாக இருக்கும் இப்போ நம்ம வடிகட்டியாச்சு சூப்பரான நல்ல வாசனையாக நல்ல டார்க்கான ஒரு டீ ரெடி ஆயிடுச்சுங்க இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் டீ போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி தாங்க எப்பயுமே டீ போடுவீங்க அவ்வளோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மசாலா டீ ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ